வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ளைடர் காலேஜஸ்க்கு பிஎடுக்கான அந்த டீச்சிங் ப்ராக்டிக்ஸு ப்ளஸ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் குறித்து ஒரு முக்கியமான இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டியூ பிஎட் எம்எட் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செமஸ்டர் பேட்டர்னாக வந்து மாற்றிட்டாங்க. இப்போ இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறையே மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பள்ளி அரசு பள்ளிகளுக்கு இந்த மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து போகணும்னு சொல்லி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. தங்கள் கல்லூரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் அனைத்தும் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் அமைக்கப்பட்டுள்ள குழுவினால் தங்கள் கல்லூரியில் அமைந்துள்ள பகுதியினை அந்த கூகுள் மேப்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசிரியர் தேவையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஏற்கனவே டீச்சிங் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் தமிழக பள்ளி கல்வித்துறையால் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கோ அந்த பள்ளிகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பித்தல் பணிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் பட்டியலில் எக்காரணத்தை கொண்டும் மாற்றம் செய்ய இயலாது. இப்போ மதுரை மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளிகளில் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு தான் டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் வந்து போகணும்னா கண்டிப்பாக அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் ஒதுக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கைக்கு மிகாமல் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கருகில் வசிக்கும் மாணவர்களை கல்லூரி முதல்வர்களே எவ்வித புகாருக்கும் இடமளிக்காமல் ஒதுக்கீடு செய்து அதன் விவரத்தை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த எக்ஸல் சீட்டுன்னு வந்து சொல்லுவாங்க, அதில் நீல நேர அட்டையில் உள்ள விவரங்களை பதிவு செய்து வருகின்ற 5/8/2022. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னஞ்சலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு ப்ராசஸ் தான். மாணவர்களுடைய வருகை பதிவினை சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர்கள் வாயிலாக இணையவழியில் கண்காணிப்பதற்கு தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் மெயின். இப்போ டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, 2 அட்டெண்டன்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் போகக்கூடிய அந்த டேஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக கற்றல் கற்பித்தல் பயிற்சி முடிந்தவுடன் பள்ளிக்கல்வித்துறையினால் மாணவர்களோட வருகை பதிவு குறித்த அறிக்கை பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும். அந்த அறிக்கை கல்லூரி வாயிலாக சமர்ப்பிக்கும் மாணவர்களின் வருகை பதிவு அறிக்கையின் ஒப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமே பல்கலைக்கழக தேர்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ மெயினாக வந்து நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பல்கலைக்கழக அந்த தேர்வு 3rd செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பள்ளியில் ஒதுக்கீடு குறித்து கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் மின்னஞ்சல்களுக்கு பெயரை குறிப்பிட்டு செய்தியாக டைப் செய்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎட் டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக வந்து டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் வந்து போகிறீங்களா, லெசன் பிளான் வந்து கரெக்டாக எழுதுறீங்களா, ரெக்கார்டெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, மினி டீச்சிங்லாம் எழுதிருக்கீங்களான்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெசன் பிளானு டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கான அந்த டீச்சிங் எய்ட்ஸு ரெக்கார்ட்ஸு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ எப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.